கேளுங்க சார், தேர்தல் வரைவு சட்டம் அப்படின்றது ஒவ்வொரு டைமும் நீங்க தான் முதல்ல வெளியிடுவீங்க. இந்த தடவை மற்ற கட்சிகள் வெளியிட்டதுக்கு அப்புறமும் இன்னும் நாம் தமிழர் வெளியிடாத காரணம் என்ன? காசு இல்லை, உண்மையிலே அதுதான். அது போன தடவை கொஞ்சம் முன்கூட்டியே தயாரானா இப்போ திடீர்னு வந்துட்டதுனால அது வெளியிட முடியல. அது நாளைக்கு சொல்லிடு சார். அதிகாரப்பலமும் பணப்பலமும் இந்த தொகுதியில் ஆல்ரெடி திராவிட கட்சிகள் இருந்துட்டு இருக்க நிலையில் நீங்கள் எந்த ஒரு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற நிலையில் உங்களை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிறப்பாக வேலை செஞ்சு நான் வெல்லுவேன், உறுதியாக வெல்லுவேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அதிகாரப்பலம் பணப்பலம், அதை வீழ்த்துறதுக்கு தான் நான் ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறேன். பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற கோட்பாட்டை ஒழிக்கலைன்னா இது முதலாளிகளின் லாபத் தேவைக்கான ஒரு அமைப்பாக மாறிடும். மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனமுள்ளவனும் வெல்ல முடியும், அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை உருவாக்கலைன்னா தீ ஆட்சி தான் தொடரும், தூய ஆட்சி மலராது, கேடுகட்ட பணநாயகம் தான் நிற்கும், மாண்புமிக்க ஜனநாயகம் மலராது. அப்போ அதுக்கு நீங்கள்லாம் என்ன சரி விலைக்கு இது சரி வராது அப்படின்னா விட்டுட்டு போக முடியாது, போராடித்தான் ஆகணும். அப்போ இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கெட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு அறிவுறுத்துகிறார். இப்போ அந்த வழியில் இது போராடி தான் வென்று ஆகணும். நாங்கள் வந்து சிறந்த தொடக்கத்தை முன்வைப்போம், நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்ங்கிறாரு. நாங்கள் ஆகச்சிறந்த தொடக்கத்தை செஞ்சிட்டு இருக்கோம், பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். மே 2ஆம் தேதி பார்ப்பீங்கல்ல இங்கே இருக்கிற பிரச்சனைகள், அனல் மின் நிலையம், அதானியுடைய துறைமுகம், இதெல்லாம் வந்து காட்டுப்பள்ளி, பலவேற்காடு, எண்ணூர், இதையெல்லாம் வந்து நாசம் பண்ணுது. இது வந்து இந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு தலைநகரம் மறந்துட வேண்டியதுதான். அவர் வந்து மழை வெள்ளத்தில் அந்த வெள்ள நீரெல்லாம் வடிந்து போய் கடலில் சேர்ற அந்த முகத்துவாரத்தை அடைச்சிட்டார், சுவர் கட்டி எழுப்பிட்டார். கடலில் 2000 ஏக்கர் நிலத்தில், 2000 ஏக்கர் ஆறுக்குள்ளே, 2000 ஏக்கர் 6111 ஏக்கரை அவருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. என்ன இருக்கும் அப்போது, என்ன இருக்கும்? நாங்கள் மறந்துட வேண்டியதான் எங்கள் நாட்டை. ஒரு முதலாளியின் லாபத்தேவைக்கு வாழ்வுக்கு என் தாய் நிலத்தை நான் இழக்க முடியாது. எனக்கு மக்கள்கிட்ட ஓட்டை கேட்குறத விட என் நாட்டை காக்கிறது தான் எனக்கு பெருசு. அதனால தான் இங்கே நின்று சண்டை செய்ய வந்திருக்கேன். அதை நான் எப்படியும் பார்க்கல, அதை எப்படியும் பார்க்கல, அதை அதனால் அதை விட்டுருங்க. இந்த தொகுதி மக்களுக்கான நிலவளம் சார்ந்த திட்டங்கள், நிலத்தையே காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறது நிலவளம் சார்ந்த திட்டங்கிறீங்க, நாளைக்கு வெளியிடுறேன் பார்த்துக்கிறீங்க. அதில் சார் நேற்று கமல்ஹாசன் காஞ்சிபுரத்துக்கு ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு தனி விமானத்தில் போயிருக்காரு, நீங்கள் காசு இல்லை இந்த ஒப்பீடு எந்த உண்மையிலும் காசு இல்லை தானே? நீங்கள் அவரோட பயணத்தை அவர் கேட்டால் அன்னை வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கிறேன், நிறையா படம் நடிச்சிருக்கேன், அவர் பிக்பாஸ் வாங்கின காசே போதும் அவருக்கு, பறக்கலாம் சொந்தமாக கூட வானூர்தி வாங்கி பறக்கலாம். அது அவருடைய வசதிக்கு அவர் செய்கிறாரு. அது தேர்தல் அன்னை தான் கேட்கணும், அன்னை ஒன்றும் செய்ய முடியாது, அது அவங்க தான் பார்த்துக்கணும். சார் இந்த முறை இலவசங்கள் உங்கள் அறிக்கையில் வர வாய்ப்புகள் இருக்கா? நான் தான் இலவசம் சொல்கிறேன்னு. எந்த இலவசம்? சரியான சமமான தரமான கல்வி, அறிவு வளம் என்பது ஒரு நாட்டின் மிக முதன்மையான அடிப்படை. அதை என் பிள்ளைகளுக்கு உலகத்தரத்துக்கு கொடுக்குறேன். ஏன்னா உலகத்தில் தென்கொரியா தான் முதலிடத்தில் இருக்கு, அதை தாண்டுவேங்கிறேன், உறுதியாக தாண்டுவேன், அதுக்கு திட்டம் வச்சுருக்கேன். ரெண்டாவது, உயிரை காக்கும் மருத்துவம் விற்பனைக்கு இல்லை. தனியார் முதலாளிகள் அப்பலோ எம்ஜி ராமச்சந்திரா காவேரி எல்லாம் நடத்திக்க, ஆனால் நான் உங்களோட சண்டை செய்வேன், என்னை விட நீங்கள் சிறந்த மருத்துவத்தை கொடுத்துருக்கலாம் என் மக்களுக்குன்னு போட்டிடுவேன். அப்போ 1 ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பேன். ஏன்னா அறிவு, உயிர், தூய குடிநீர் இலவசம், இந்த மாதிரி போத்தல் அடைச்சி விற்கிறது, குடுவையில் உணர்ந்து விற்கிறது பேன், தடை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தடையற்ற மின்சாரம், உழவர் குடிக்கு இலவசம் மின்சாரம், இதுதான் இதுதான் இவ்வளோ தான் எங்கள் இலவசம். அதுக்கப்புறம் எல்லாம் இலவசம் கேட்டுக்கூடாது. அதாவது அவங்க வாஷிங் மிஷின் கொடுக்க வேண்டியதான், வாஷிங் 6 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்போ ஒரு 2 கோடிக்கு மேலான குடும்பத்தை அதுக்கு வந்து வாஷிங் மிஷினாக, ஒரு வாஷிங் மிஷின் வந்து செலவு எந்திரம் வந்து 15,000 கிட்ட வரும். காசு எங்கேருந்து கொண்டு வருவீங்க, எங்கேருந்து எடுப்பீங்கன்னு முதல்ல அதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பொருளாதாரத்து பெருக்கத்தை ஏற்படுத்தி அந்த பணத்திலிருந்து என் மக்களுக்கு இதை கொடுப்போம் அப்படி சொல்லலாம்ல. ஏற்கனவே 6 லட்சம் கோடி கடன், எந்த துறையில் கடன் இல்லாமல் இருக்குது? மின்துறைக்கு 1 லட்சம் கோடி, போக்குவரத்துக்கு 84,000 கோடி, எல்லாமே. அப்போ நாட்டையும் மக்களையும் கடங்கார நாடாக்கி விட்டுட்டு மறுபடியும் வெற்று அறிக்கைகள், இலவசம் தருவோம், அது தருவோம், அது மிக்சி தருவோம், கொடுமை தேடக்கூடாது. என் மக்களுக்கு அன்பாக நான் வேண்டுவது, தம்பி ஸ்டாலின் அண்ணன் சொல்றது அன்பா, என் மக்களுக்கு வேண்டுவது தேடக்கூடாது. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு வழியே இல்லைன்னு தேடக்கூடாது. வழியாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து 10 ஆண்டுகளாக உறுதி அண்ணன்னு
போராடிட்டு இருக்கோம். எங்களை கவனிக்கணும். கோட்பாட்டு அளவில் நீங்கள் எப்படி தத்துவ கோட்பாடு, அதில் தான் நீங்கள் முரண்பாடை பார்க்கணும். திமுக என்கிற அரசியல் தாய் இயக்கம், அதுதான் திராவிட கட்சிகளின் தாய் இயக்கம். இதிலிருந்து அதிமுக ஒரு துளி கொள்கையில் மாறுபடுது இல்லை. அதிமுகலேருந்து திமுக இந்த இடத்துல மாறுபட்டுருக்குது. அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்கே இல்லை. இதை தவிர வேறு ஏதாவது வேறுபாடு கொள்கை மாறுதல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் இருட்டு, முறையற்ற நிர்வாகம், இங்கேயும் மனக்கொள்ளை வளக்கொள்ளை எல்லாம் நடக்குது இல்லை. அப்புறம் என்ன இதில் கொள்கை மாற்றுக்குது? உதயசூரியன் விட்டார் எட்டாலேன்னு தேடக்கூடாது. விட்டால் விவசாய சின்ன இருக்குல்ல. இனி இந்த நிலத்தில் வந்து போட்டி திமுகவா நாம் தமிழராக தான் நடக்கும். திராவிட கோட்பாடா, இந்திய கோட்பாடா, தமிழ் தேசிய கருத்தியலா? இது என் தேசம், நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழுகிற குடிகள் மொழி கலை இலக்கியம் பண்பாடு, அவனுக்கு தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாடை மீட்பது, காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், கடல் வளம், மலை வளம், இவற்றை பாதுகாத்து வைப்பது, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல நீர், பொருளியல் மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் தான். இது இதெல்லாம் இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்குது. அது தமிழ் தேச அரசியல், அவ்வளோதான். அவரே வந்து மேடையில் திருச்சியில் பேசும்போது தமிழ் குடிகள்ங்கிறாரு. ஏன் திராவிட குடிகள்னு சொல்ல? நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் குடிகள்னு ஏன் அந்த வார்த்தை எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? இவ்வளோ நேரம் எங்கே போச்சு தமிழ் குடிகள்? அப்போ தமிழர்களை திரண்டு வாருங்கள் தான் மாநாட்டுக்கு அழைக்கிறார்கள் இல்லையா? திராவிடர்களை திரண்டு வாருங்கன்னு ஒருத்தரை சுவரட்டி ஓட்டுறதில்ல, சுவரில் எழுதுறதில்ல, ஏமாற்று. அதனால தான் அந்த கருத்தியில் வலுவாக நாங்கள் எதிர்க்கிறோம். இனி தேட மாட்டாங்க மக்கள். இனி டிஎம்கே வெர்சஸ் என்டிகே தான்.